வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான சர்ச்சையை பற்றி தான் நான் உங்களுடன் கதைக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல். ஐபிஎல் வந்து உலகளாவிய ரீதியில் அதிகமான ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஐபிஎல் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லில் வந்து முக்கியமாக இலங்கை வீரர்கள் சென்னையில் வந்து எந்த ஒரு விளையாட்டரங்களையுமே விளையாடுறதுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. நான் அந்த காரணத்திற்குள்ளெல்லாம் நம்ம போகிறதில்ல, நான் மெயினாக என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அணியில் இருக்கிற முக்கியமான ஒரு வீரர் கைல் ஜேமிசன் சொல்லப்படக்கூடிய ஒரு வீரர், அந்த வீரர் காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகுவதாகவும், ஸோ இந்த அணியிலிருந்து விலகுவதாகவும் ஒரு சில தகவல் வெளியாகி கொண்டிருக்குது. இதற்கு பதிலாக இலங்கை நாட்டை சேர்ந்த சாணக்க வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்படுவதாகவும், இவர் தான் இவருக்கு பதிலாக விளையாடுவீர் அப்படின்ற தகவலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவி கொண்டிருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம எப்படி உறுதி செய்ய முடியும்னா, சென்னை அணி நிர்வாகம் தான் இதை உறுதி செய்யணும். ஸோ அவர்களினுடைய அணியில தான் விளையாடுவதாக, சாணக்க அவர்கள் விளையாடுவதாக கூறப்பட்டிருக்கு. இது சாணக்கவினுடைய தரப்புலையும் சாணக்க சைட்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலுமே வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. சென்னை நிர்வாகம் சைட்லையும் பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து எந்த ஒரு தகவலுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. ஸோ உண்மையாகவே சாணக்க அவர்கள் இதில் விளையாண்டால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிடுவாங்க, எதிர்ப்பெண்ண போராட்டமே வெளியிடுவாங்க, மிகப்பெரிய பூகம்பமே வெடித்தாலும் வெடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எஃபெக்ட், பயங்கரமாக ஃபயர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இலங்கை வீரர்கள் இணைக்கப்பட்டு சென்னையில் வந்து போட்டிகள் நடக்கப்படுவதாக அறிவித்ததுக்கு பிற்பாடு பயங்கரமாக முதலமைச்சர் அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அப்படியான சூழ்நிலை மறுபடியும் ஏன் இலங்கை வீரரை வந்து எத்தனையோ அணிகள் இருக்கும் பொழுது ஏன் சென்னையில் நினைக்கிறாங்க, இதை வந்து பிரச்சனை பண்றதுக்கா, இல்லைன்னா வந்து இதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சைகளை உருவாக்குவதற்காகவா, ஏன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் உண்மையாக சாணக்க அவர்கள் இந்த சென்னை அணியில் விளையாண்டால் மிகப்பெரிய பிரச்சனையை தமிழ்நாட்டில் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. ஸோ ஆனால் இது உண்மையா பொய்யா அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கு யார் பதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை அணி நிர்வாகம் பதில் கொடுக்கணும். அதுவும் இல்லை அப்படியா இருந்துச்சுன்னா சாணக்க அவர்களினுடைய தரப்பில் தான் இதை வந்து சொல்லணும். ஸோ ஆல்ரெடி ஐபிஎல் தொடங்குறதுக்கு பெரிய அளவுக்கு ஒரு டைம் ஒன்றும் இல்லை. இப்போ சமீப காலத்தில் வந்து, அதாவது இப்போ ஒரு சில மாதங்களில் தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு சம்பவமாக உருவாகும் அப்படின்னு பல மனிதர்களால் வந்து கருத்து தெரிவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக இலங்கை வீரர் சாணக்க அவர்கள் சென்னையில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து விளையாடுறது ஒரு நல்ல விஷயம், அது வந்து நம்ம பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம், இல்லைன்னா அது தவறு, அதுவும் சென்னையிலேயே நாங்கள் விளையாட விட மாட்டோம், அதில் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து விளையாடுறதுக்கு நாங்கள் அனுமதிப்போமா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களினுடைய கருத்துக்கள் வந்து சரியானதா பிழையானதா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களினுடைய கருத்துக்களை பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் சாணக்க அவர்கள் ஒரு சிறந்த வீரர், அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து விளையாடும் பொழுது அவர் எவ்வளோ சிறந்த வீரராக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அதிகமான சந்தர்ப்பம் குறைவாக தான் இருக்குது. ஸோ இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.